விஷயங்கள் எல்லாமே என்னுடைய எழுத்துலகத்தை பத்தினதுதான். ஒரு முதல் ஆரம்பம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா எல்லாருக்குமே அது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்துருக்கோம். ஒரு குழந்தை முதல்ல நடக்கிறதாகட்டும், அதனோட முதல் வார்த்தையாகட்டும், இந்த மாதிரி நம்மளுடைய முதலுக்கு எப்பவுமே வந்து நம்ம கிட்ட அதிகமான முன்னுரிமை இருக்கும். அப்படிதான் வந்து என்னுடைய முதல் சிறுகதைக்கும் முதல் நாவலுக்கும் நான் வந்து ரொம்ப பெரிய ஒரு சாதனை பண்ணிட்ட மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்ட தருணங்கள். பள்ளி படிப்பு காலத்துல கூட நான் ஒரு எழுத்துத்துறையில வருவேன், ஓரளவுக்கு நிறைய புத்தகங்கள் எழுதுவேன் அப்படின்னு நான் எதிர்பார்த்ததே கிடையாது. அப்படி கதை கட்டுரைகள் வந்து படிப்ப ரீதியா மட்டுமே இருந்ததுனாலும் அதுக்கப்புறமா சில நாவல்களையும் சில புதினங்களையும் வாசிக்க வாசிக்க எனக்குள்ள இருக்கிற எழுத்தாளரும் ஒரு எழுத்தாளரும் வந்து வெளிப்பட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய முதல் சிறுகதை வந்து மாலைமதியில மாலினி அப்படிங்கிற தலைப்புல வந்தது. ஒரு உமன் ஓரியன்டட் சப்ஜெக்ட், ஒரு பெண் அவளுடைய சங்கடங்களையும் விஷயங்களையும் எப்படி வந்து குடும்பத்துல வந்து வெளிப்படுத்துறா அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்பு ஏங்கி தலைக்கிற ஒரு கதை பாத்திரம். லேடிஸ் ஓரியன்டட் சப்ஜெக்ட் தான் இது. வந்து என்னோட முதல் சிந்தனை இதை உதிக்கும் போதே வந்துட்டு நம்ம பக்கத்துல எப்பவுமே நாவல் சிறுகதைகள் எல்லாமே வந்து நம்ம மனசுல தகுந்த விஷயங்களையும் நம்ம பாக்குற மனிதர்களையும் வச்சுதான் அந்த எழுத்துக்கள் வந்து நமக்குள்ள உருவாகுதுன்னு நான் நம்புறேன். அப்படி உருவானதுதான் அந்த கதை பாக்கிறோம். இப்போ வரைக்குமே அந்த முதல் சிறுகதையை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுதான் வந்து என்ன ஒரு படைப்பாளி அப்படிங்கறத வந்து கொண்டு வந்தது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அதுக்கு அடுத்து வந்து சிறுகதைகளுடைய தொகுப்பு வந்து ஒரு எல்லா பத்திரிகைகளும் வந்ததுக்கு அப்புறம் ஏன் நம்ம நாவல் எழுதக்கூடாது அப்படின்னு ஒரு சிறு நினைப்பு வந்துச்சு. அப்பதான் வந்து ஒரு பரிசோதனை முயற்சியா நான் ஆரம்பிச்சதுதான் பனிக்கால வசந்தங்கள்ன்ற நாவல். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் கேப்லயும் வந்து ஒரு 4 நாவல் வந்து என்னால கண்மணி பெண்மணி ராணுவத்து இதுக்கெல்லாம் கொடுக்க முடிஞ்சது கடவுளுடைய ஆசிர்வாதம் சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த எடிட்டர்ஸ் இவங்க எல்லாருடைய சப்போர்ட், வாசகர்களுடைய சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட், மிக முக்கியமா என்னோட அம்மாவோட சப்போர்ட். உன்னால எழுத முடியும், ஏதோ ஒரு விஷயத்துல உன்னால சாதிக்க முடியும், உனக்கு அந்த திறமை இருக்குன்னு என்ன முதல் முதல்ல என்ன ஒரு வாசகியாகவும் அதை பழைய உனக்கு எழுத்துக்களை ஒரு வாசகராகவும் படிச்சு இது நல்லா இருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்கு, ஓ நீ இப்படிதான் எழுதுவியா அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து எனக்குள்ள விதைச்சது வந்து என்னோட அம்மா தான். அதுக்கப்புறம் கண்மணியோட எடிட்டர் ஜீன்ஸ் அவர்கள், அவங்க வந்துட்டு எனக்கு முதல்ல நான் என்னுடைய முதல் நாவல் நான் எழுதி கொடுக்கும் போது அப்ப கணினி இதெல்லாம் இல்ல, தட்டச்சு செய்ய முடியாது, கிட்டத்தட்ட அந்த நாவலையும் நான் 2-3 தடவைக்கு நில திருப்பி திருப்பி நான் எழுதினேன். அது எழுத 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 அதனுடைய ஒரு ஒரு சாரம்சமும் ஒரு ஒரு கதாபாத்திரமும் இன்னுமே வந்து மெருகேறிச்சுன்னு சொல்லி சொல்லலாம். அந்த எழுத்து பழக்கம் வந்து இப்ப திரும்பவுமே வந்து நான் எழுத ஆரம்பிக்கலாம், கணினியில செய்யாம கைப்பிரதியா எழுதணும்ன்ற ஒரு ஆசை வந்து இப்பவும் என்னுடைய மனசுல தங்கிட்டு இருக்கு. அவர் என்ன எனக்கு சொன்னாருன்னா, ஒரு தொழில் இப்ப வந்து ஒரு கதாபாத்திரம் ஒரு தொழிலா உள்ள ஒரு தொழிலாளியா ஒரு தொழில் முனைவோரா உள்ள வரும்போது அந்த தொழிலை பத்தி நீங்க ஒரு 20% அதை கொடுத்தீங்கன்னாதான் அந்த கதையினுடைய ஓட்டத்தோட சேரும் போது அது ரொம்ப அற்புதமா இருக்கும், இயல்பா இருக்கும் படிக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லும் சொன்னார். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அந்த முதல் நாவல்லயே அவர் வந்து எனக்கு சொல்லும் போது நான் வந்து ஒரு அதை ஏத்துக்கிட்டு பண்ணதுனாலே இருக்கும். அந்த நாவல் எனக்கு ரொம்ப நல்ல பேரையும் வாங்கி கொடுத்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு பெரிய பேனர்ல புதிய எழுத்தாளர் அறிவிக்கும் அப்படின்னு போட்டு என்னோட போட்டோ எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த காலத்துல அது வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. ஏன்னா நம்மளுடைய குடும்பத்துல இருந்து முத முதல் வெளியில வரும்போது நமக்கு கிடைக்கிற பாராட்டும் அங்கீகாரமும் வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட சரி அது எந்த அளவுக்கு நம்மளை வந்து சந்தோஷப்படுத்துங்கிறத நான் அந்த தருணத்துல உணர்ந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய பத்திரிகைகள்ல நிறைய நாவல்ஸ், இப்ப வரைக்கும் ஒரு 58 நாவல்கள் முடிச்சிருக்கேன், 200க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்கேன், கட்டுரைகள் எழுதிட்டு இருக்கேன், இப்ப ஆன்லைன்ல எழுதிட்டு இருக்கேன், நக்கீரன்ல சைக்கோ தொடர்கள் ஒண்ணு எழுதிட்டு இருக்கோம், 8 அத்தியாயங்களுக்கு அது முடிஞ்சிருக்கு. அதை தாண்டி இப்படியும் இவர்கள்னு ஒரு தொடர் வந்து நிறைவடைந்தது. நாம டெய்லி சந்திக்கிற மனிதர்கள், அன்றாடம் நம்மளை கடந்து போறவங்க, இந்த வாழ்க்கையில அவங்க சந்திச்ச ஏமாற்றங்கள், அவங்க சந்திச்ச வரிகள், இந்த மாதிரியான ஒரு ஒரு வாழ்வியல் சிந்தனைகள் எல்லாமே அந்த தொடர்ல வந்து நான் பதிவு பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்ல ரீச்சான ஒரு தொடரும் கூட. அடுத்து சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப பெருசா என்ன திருப்பி போட்ட ஒரு விஷயம், அதாவது இயல்பாவே வந்து பெண் எழுத்தாளர்கள் எழுதும் போது அவங்கள வந்து குடும்ப கதைகள் மட்டுமே எழுதுங்க அதுவே போதும், ஃபேமிலி சப்ஜெக்ட் பண்ணிடுங்க, ரமணிச்சந்திரன் அம்மா மாதிரி, காஞ்சனா ஜெயத்துல இருந்தவங்கள மாதிரி நீயே ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் கொடுத்துருங்க, லவ் ஸ்டோரி கொடுங்க, அதுதான் என்னைக்குமே வந்து நின்றுடும் அப்படின்னு வந்து நிறைய இடத்துல வந்து இவங்களை மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போ புதிய எழுத்தாளர்களுக்கு கூட இந்த நினைப்பு வந்து இருக்கு. சில பேர் அவங்கள வாசிக்கிறவங்களே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு அவங்களுடைய கதை ஓட்டமும் வந்து அவங்கள மாதிரியே அந்த எழுத்தாளர்கள் மாதிரியே வந்து திருப்பி ரிப்பீட்டடாகவும் கொண்டு வந்திருக்காங்க. இதுல இருந்து வித்தியாசப்படணும் நான் நினைச்சதுதான் முதல் முதல்ல நான் எழுதின காவிரி பூக்கள், திருநங்கைகள் குறித்த ஒரு புத்தகம். இந்த புத்தகம் வந்து எனக்குள்ள அது விதைச்ச விஷயங்கள் வந்து ரொம்ப, நான் வந்து சின்ன பிள்ளையில இருந்தே இப்ப கல்யாணம் ஆனது எல்லாமே வந்து அந்த வணிக ரீதியான ஒரு இடம்.
கவித பூக்கள். கவித பூக்கள்ல திருநங்கைகளுடைய ஒரு வாழ்வியல் சிந்தனைகள் எப்படி இது நான் எழுதுனேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த சூழ்நிலையில நான் சந்திச்ச அந்த மனிதர்கள், நான் ஸ்கூல் போயிட்டு வரும்போது அந்த தெரு முனையில அவங்க உட்கார்ந்துருப்பாங்க, அவங்களுடைய இயல்பியலான ஒரு விஷயங்கள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய நடை உடை பாவனைகள், இது எல்லாமே வந்து தனிப்பட்ட முறையில கவனிக்கப்படுற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த வணிக ரீதியான தெருக்களுக்குள்ள அவங்க வித்தியாசமான அந்த கையொலி எழுப்பி அவங்க பேசுறதும் அவங்க சிரிக்கிறதும் அவங்க சில நேரங்கள்ல வருத்தப்பட்டு கோபப்பட்டு கத்துறதும் இதெல்லாம் வந்து தினசரி நான் சந்திக்கிற ஒரு விஷயமா இருந்தது. அன்னைக்கே அவங்க என் மனசுல வந்து ஒரு விதையா அவங்க இருந்ததுனாலதான் ஏன் அவங்க அவங்களை பத்தி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்கு முன்னாடி வாடாமல்லி இந்த சமுத்திரம் அவர்கள் எழுதின அந்த புத்தகம் எல்லாமே நான் அவங்க ரெஃபரன்ஸ்க்காக எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு அவங்க கிட்ட நேரடியான ஒரு அறிமுகம் தேவைப்பட்டுச்சு. அப்பதான் எனக்கு பாண்டவீர் அவர் பேருடைய ஸ்வேதா அவங்க அறிமுகமானாங்க. ரொம்ப நல்ல பெண்மணி, ரொம்ப நல்ல அருமையான திறமையான ஒரு திருநங்கை. கை கேட்டல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஒரு பொருளாதார ரீதியா கவலைப்பட்டு இருக்க பின்தங்கி இருக்கிற திருநங்கைகள் எல்லாருமே இன்னைக்கு தனியா ஒரு முயற்சி எடுத்து அவங்களுக்குன்னு ஒரு தொழிலை வந்து அமைச்சிட்டு இருக்காங்கன்னா பாண்டவி அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்குன்னு நான் சொல்லுவேன். எனக்கு ஸ்வேதா மன்னன் அறிமுகம் அப்பதான் கிடைச்சது. ஒரு 2 வருடங்கள் அவங்களோட வந்து சில விஷயங்கள்ல பேசி சில இதுல பயன்படுத்தி அவங்க கிட்ட சில இன்டர்வியூஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் காகித பூக்கள்னு ஒரு நாவல் வந்து என்னால பிரசன்ட் பண்ண முடிஞ்சது. உண்மையாலுமே இன்னைக்கு வந்து ஒரு எழுத்தாளர் லதா சரவணன் அறிமுகப்படுத்தும் போதே காகித பூக்கள் திருநங்கைகளை பத்தி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப அது வந்து எனக்கு பெரிய கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரமா நான் வந்து கருதுறேன். அந்த அளவுக்கு எனக்கு அந்த நாவல் ரொம்ப நல்லா ரீச்சா இருந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் அந்த நாவலை வந்து நான் பப்ளிஷ் பண்றப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டேன். நான் என்ன காரணம் அப்படின்னா வந்து நிறைய பதிப்பகங்கள்ல நிறைய வெகுஜன பத்திரிகைகள்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி திருநங்கைகள் பத்தி ஒரு தொடர் எழுதியிருக்கேன், ஒரு நாவல் எழுதியிருக்கேன், அதை வந்து ஒரு தொடரா நீங்க பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பத்திரிகைகள்ல கேட்கும் போது ரொம்ப தெரிஞ்சவங்க கூட என்ன ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா வந்து இல்ல இல்ல மேடம் ஃபேமிலி சப்ஜெக்ட்னா ஓகே, இதெல்லாம் வந்து எப்படி பப்ளிஷ் பண்றது, நீங்க இந்த மாதிரி யோசிச்சுட்டீங்க, நீங்க அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நான் நிறைய கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து சரி இந்த புக்கை நம்மளே ஏன் நேரடியா பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு நான் முதல் முதலா வந்து ஒரு பதிப்பகம் சப்போர்ட்டோட நான் பண்ண புக்கு தான் காகித பூக்கள். அருந்தைய பதிப்பகம் நான் அவங்க பண்ணி கொடுத்திருந்தாங்க, ரொம்ப அற்புதமா பண்ணி கொடுத்திருந்தாங்க, நல்ல ரீச்சும் கிடைச்சது அந்த புத்தகத்துக்கு. சில பதிப்புகளும் அதுல மறுபதிப்பா வெளியே வந்திருந்தது. எனக்கு அதுக்கு அடுத்து நான் எழுதினதுதான் திருநங்கைகளுடைய வாழ்வியல் சிந்தனைகள்னு ஒரு 20 பக்கத்துக்கு ராணியில தொடரா வெளிவந்தது. காலநதி சித்திர பாவைகள் சொல்லிட்டு போன வருஷம் ஜூன் மாசமே அந்த புக்கை வந்து நாங்க லான்ச் பண்ணோம். ரொம்ப அற்புதமான தொடர். ஒரு திருநங்கைகள் நம்ம சாதாரணமா பாக்குறவங்க, அவங்களுடைய உடல் மொழி அமைப்புகள் இதெல்லாம் வச்சு கேள்விக்குரியவங்கள அவங்களை பாக்குறோம், அவங்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா இந்த புத்தகத்தை வாசிங்க. அதுலயே வந்து அவங்க எந்த அளவுக்கு தன்னுடைய வேதனைகளை சுமந்துட்டு இருக்காங்கிறது தெளிவா தெரியும். என்னுடைய லைஃபோட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்னு சொன்னா நான் இந்த 2 புத்தகம் எழுதுனதை நான் ரொம்ப பெரிய பெருமையா நினைக்கிறேன். எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமாகவும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உயிரோவியம்ன்ற தலைப்புல திருக்குறள் எழுத்த ஒரு உயிரோவியம்னு ஒரு 20 திருக்குறள் எழுத்து அந்த திருக்குறளுக்கு இந்த கால நடைமுறையில சிறுகதைகள் எழுதி அந்த கதையும் நாங்க பப்ளிஷ் பண்ணிருந்தோம். இந்த மாதிரி ஒரு ஒரு கட்டமும் ஒரு ஒரு விஷயமும் வந்து குடும்பம்ங்கிற அமைப்புல இருந்தும் ஒரு காதல் மட்டுமே நம்மளால எழுத முடியும், லவ் சப்ஜெக்ட் மட்டுமே எழுத முடியுங்கிற அமைப்புல இருந்து கொஞ்சம் டிராக் மாறணும், நம்மளால எல்லா விஷயங்களும் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த நான் கொண்டு வந்ததுதான் வந்து இப்ப இந்த கிரைம் சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு நாவலும் என்னுடைய ஒரு ஒரு சிறுகதைகளும் ஒரு ஒரு நாவலுமே வந்து வாழ்வியல் தொடர்பா இருக்கணும்ன்றதுல வந்து நான் ரொம்ப பெரிய முனைப்பா எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களே நமக்கு நிறைய கதைகளை கொடுக்குது. இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒரு 1.5 மணி நேரம் நீங்க நியூஸ் சேனலையோ இல்ல ஒரு 1 மணி நேரம் ஒரு செய்தித்தாளையோ நீங்க படிச்சிருந்தாலும் அதுலயும் உங்களுக்கு 100 கதைகள் இருக்கும். அந்த உண்மை சம்பவங்களுக்கு தேவையான நெகிழ்ச்சியான விஷயங்கள் உங்களுக்கு அதுலயும் நிறைய கிடைக்கும். சோ நம்ம வந்து வெறும் காதல் கற்பனைகள் இதுலயே சுழன்றாம எழுத்தாளர்கள் அவங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் இங்க இருக்கு. நம்மளுடைய எழுத்துக்களால நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம மாத்தணும். நிச்சயமா வந்து எனக்கு ஒரு பெரிய ஹாப்பிக் என்னன்னு சொல்லுவேன்னா காகித பூக்கள் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நண்பர் போன் பண்ணி சொன்னாரு, நான் இந்த மாதிரி முன்னாடி எல்லாம் நான் டிராவல் பண்ற வண்டியில வந்துட்டு அவங்க வருவாங்க ட்ரெயின்ல, நான் வந்து அவங்களை பார்த்து பயந்து ஒதுங்கிடுவேன், ஆனா இந்த நாவல் படிச்சதுக்கு அப்புறமா நான் அவங்க கூட பேச ஆரம்பிச்சேன். அது அந்த ஒரு வார்த்தை தான் வந்து என்னுடைய எழுத்துக்கு கிடைச்ச வெற்றியா வந்து நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னும் நிறைய உண்மை சம்பவங்களை தொகுத்து நிறைய கதைகள் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு மின் கைத்தறின்னு ஒரு மின்னிதழ் ஆரம்பிச்சிருக்கோம். நண்பர்களோட சப்போர்ட்டோட சேர்த்துட்டு சில நல்ல நண்பர்கள் கை கொண்டிருக்காங்க. மேகசின் சைட்லயும் வந்து எங்களுடைய படைப்பு வந்து இன்னும் நல்ல முறையில வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் ஆசைப்பட்டு நம்புறேன். உங்களுடைய தொடர்
பயணிப்போட நம்ம எல்லாருமே வந்துட்டு நல்லபடியா ஒரு சமூகத்தை உருவாக்குறோம் இந்த மினிதழ் மூலயமா அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட வந்து இந்த சில விஷயங்களை என்னை பத்தின சில விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணத நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். சுப்ரஜா தர்பா நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கம். இந்த வீடியோ பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தொழில், இப்ப வந்து ஒரு கதாபாத்திரம் ஒரு தொழிலா உள்ள ஒரு தொழிலாளியா ஒரு தொழில் முனைவோரா உள்ள வரும்போது அந்த தொழிலை பத்தி நீங்க ஒரு 20% அதை கொடுத்தீங்கன்னா அந்த கதையினுடைய ஓட்டத்தோட சேரும் போது அது ரொம்ப அற்புதமா இருக்கும், இயல்பா இருக்கும் படிக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அந்த முதல் நாவல்லயே அவர் வந்து எனக்கு சொல்லும் போது நான் வந்து ஒரு அதை ஏத்துக்கிட்டு பண்ணதுனாலே இருக்கும். அந்த நாவல் எனக்கு ரொம்ப நல்ல பேரையும் வாங்கி கொடுத்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு பெரிய பேனர்ல புதிய எழுத்தாளர் அறிமுகம் அப்படின்னு போட்டு என்னோட போட்டோ எல்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. அந்த காலத்துல அது வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. ஏன்னா நம்மளுடைய குடும்பத்தில இருந்து முத முதல் வெளியில வரும்போது நமக்கு கிடைக்கிற பாராட்டும் அங்கீகாரமும் வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட சரி, அது எந்த அளவுக்கு நம்மள வந்து சந்தோஷப்படுத்துங்கிறத நான் அந்த தருணத்துல உணர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய பத்திரிகைகள்ல நிறைய நாவல்ஸ், இப்ப வரைக்கும் ஒரு 58 நாவல்கள் முடிச்சிருக்கேன், 200 மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்கேன், கட்டுரைகள் எழுதிட்டு இருக்கேன், இப்ப ஆன்லைன்ல எழுதிட்டு இருக்கேன். நக்கீரன்ல சைக்கோ தொடர்கள் ஒன்னு எழுதிட்டு இருக்கோம், 8 அத்தியாயங்கள் அது முடிஞ்சிருக்கு. அதை தாண்டி இப்படியும் இவர்கள்னு ஒரு தொடர் வந்து நிறைவடைந்தது. நாம டெய்லி சந்திக்கிற மனிதர்கள், அன்றாடம் நம்மள கடந்து போறவங்க, இந்த வாழ்க்கையில அவங்க சந்திச்ச ஏமாற்றங்கள், அவங்க சந்திச்ச வரிகள், இந்த மாதிரியான ஒரு ஒரு வாழ்வியல் சிந்தனைகள் எல்லாமே அந்த தொடர்ல வந்து நான் பதிவு பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்ல ரீச்சான ஒரு தொடரும் கூட. அடுத்து சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப பெருசா என்ன திருப்பி போட்ட ஒரு விஷயம், அதாவது இயல்பாவே வந்து பெண் எழுத்தாளர்கள் எழுதும் போது அவங்கள வந்து குடும்ப கதைகள் மட்டுமே எழுதுங்க, அதுவே போதும், ஃபேமிலி சப்ஜெக்ட் பண்ணிடுங்க, ரம்மிச்சந்திரன் அம்மா மாதிரி, காஞ்சனா ஜெயதிலகன் மாதிரி நீங்க ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் கொடுத்துருங்க, லவ் ஸ்டோரி கொடுங்க, அதுதான் என்னைக்குமே வந்து நின்றுடும் அப்படின்னு வந்து நிறைய இடத்துல வந்து இவங்கள மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போ புதிய எழுத்தாளர்களுக்கு கூட இந்த நினைப்பு வந்து இருக்கு. சில பேர் அவங்கள வாசிக்கிறவங்களே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு அவங்களுடைய கதை ஓட்டமும் வந்து அவங்கள மாதிரியே அந்த எழுத்தாளர்கள் மாதிரியே வந்து திருப்பி ரிப்பீட்டடாகவும் கொண்டு வந்திருந்தாங்க. இதுல இருந்து வித்தியாசப்படணும்னு நான் நினைச்சதுதான் முதல் முதல்ல நான் எழுதின காவிரி பூக்கள் திருநங்கைகள் குறித்த ஒரு புத்தகம். இந்த புத்தகம் வந்து எனக்குள்ள அது விதைச்ச விஷயங்கள் வந்து ரொம்ப, நான் வந்து சின்ன பிள்ளையில இருந்தே இதெல்லாம் வச்சு கேள்விக்குரியவங்களா அவங்களை பாக்குறோம், அவங்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா இந்த புத்தகத்தை வாசிங்க. அதுலயே வந்து அவங்க எந்த அளவுக்கு தன்னுடைய வேதனைகளை சுமந்துட்டு இருக்காங்கிறது தெளிவா தெரியும். என்னுடைய லைஃபோட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்னு சொன்னா நான் இந்த ரெண்டு புத்தகம் எழுதுனதை நான் ரொம்ப பெரிய பெருமையா நினைக்கிறேன், எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உயிரோவியம்ன்ற தலைப்புல திருக்குறள் எழுத்த ஒரு உயிரோவியம்னு ஒரு 20 திருக்குறள் எழுத்து, அந்த திருக்குறளுக்கு இந்த கால நடைமுறையில சிறுகதைகள் எழுதி அந்த கதையும் நாங்க பப்ளிஷ் பண்ணிருந்தோம். இந்த மாதிரி ஒரு ஒரு கட்டமும் ஒரு ஒரு விஷயமும் வந்து குடும்பம்ங்கிற அமைப்புல இருந்தும் ஒரு காதல் மட்டுமே நம்மளால எழுத முடியும், லவ் சப்ஜெக்ட் மட்டுமே எழுத முடியும்ங்கிற அமைப்புல இருந்து கொஞ்சம் ட்ராக் மாறணும், நம்மளால எல்லா விஷயங்களும் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த நான் கொண்டு வந்ததுதான் வந்து இப்ப இந்த கிரைம் சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு நாவலும் என்னுடைய ஒரு ஒரு சிறுகதைகளும் ஒரு ஒரு நாவலுமே வந்து வாழ்வியல் தொடர்பா இருக்கணும்ங்கிறதுல வந்து நான் ரொம்ப பெரிய முனைப்பா எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களே நமக்கு நிறைய கதைகளை கொடுக்குது. இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒரு 1.5 மணி நேரம் நீங்க நியூஸ் சேனலையோ இல்ல ஒரு 1 மணி நேரம் ஒரு செய்தித்தாளையோ நீங்க படிச்சிருந்தாலும் அதுலயும் உங்களுக்கு 11 கதைகள் கிடைக்கும். அந்த உண்மை சம்பவங்களுக்கு தேவையான நெகிழ்ச்சியான விஷயங்கள் உங்களுக்கு அதுலயும் நிறைய கிடைக்கும். சோ நம்ம வந்து வெறும் காதல் கற்பனைகள் இதுலயும் சுழன்றாம எழுத்தாளர்கள் அவங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் இங்க இருக்கு. நம்மளுடைய எழுத்துக்களால நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம மாத்தணும். நிச்சயமா வந்து எனக்கு ஒரு பெரிய ஹாப்பி என்னன்னு சொல்லுவேன்னா கவிதை புகழ் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நண்பர் போன் பண்ணி சொன்னாரு, நான் இந்த மாதிரி முன்னாடி எல்லாம் நான் டிராவல் பண்ற வண்டியில வந்துட்டு அவங்க வருவாங்க ட்ரெயின்ல, நான் வந்து அவங்களை பார்த்து பயந்து ஒதுக்கிடுவேன், ஆனா இந்த நாவல் படிச்சதுக்கு அப்புறமா நான் அவங்க கூட பேச ஆரம்பிச்சேன். அது அந்த ஒரு வார்த்தை தான் வந்து என்னுடைய எழுத்துக்கு கிடைச்ச வெற்றியா வந்து நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னும் நிறைய உண்மை சம்பவங்களை தொகுத்து நிறைய கதைகள் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு மின் கைத்தறின்னு ஒரு மினிதழ் ஆரம்பிச்சிருக்கோம், நண்பர்களோட சப்போர்ட்டோட சேர்ந்துட்டு சில நல்ல நண்பர்கள் கை கொண்டிருக்காங்க. மேகசின் சைட்லயும் வந்து எங்களுடைய படைப்பு வந்து இன்னும் நல்ல முறையில வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் ஆசைப்பட்டீங்க நம்புறேன். உங்களுடைய தொடர் பயணிப்போட நம்ம எல்லாருமே வந்துட்டு நல்லபடியா ஒரு சமூகத்தை உருவாக்குறோம் இந்த மினிதழ் மூலயமா அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட வந்து இந்த சில விஷயங்களை என்னை பத்தின சில விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணதை நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன்.
சுப்ரஜா தர்பா நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கமும். இந்த வீடியோ பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.